மியூசிக் கொஞ்சம் பெட்டராக போட்டுக்கலாம். லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. மற்றபடி வந்து கிராஃபிக்ஸ் வந்து பக்கம், அது மற்றபடி ஸ்டோரி சோசோ தான். 7 out of 10 தான். லேகே இல்லை ப்ரோ, உட்காந்து ஃபீல் பண்ணி சூப்பராக பார்க்கலாம். எமோஷனல் கனெக்ட் சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் எப்படி சொல்லுவீங்க? மியூசிக்லாம் சொல்லுமா ப்ரோ? பயங்கரமாக இருக்குது படம். இல்லை ப்ரோ, ஓகே பெருசாக இல்லை ப்ரோ, எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒரே பார்க்க ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. கிளைமேக்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கு, மித்தபடி எதுவும் இல்லை, அவ்வளோவா இல்லை. ஸ்டோரி அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், சேம் ஸ்டோரி தான் லாஸ்ட் டைம் மாதிரி தான். ஓகே, நான் வந்து 3 hours இருக்காங்க, போர் அடிக்கும். தெரியல ப்ரோ, லேக் இல்லை, போர்ல எதுவுமே இல்லை. நீங்கள் 3D தான் இது ஒர்த்து. 3D பாருங்க, 2D பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு சார், கிராஃபிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நான் தமிழ் பார்க்கல, இங்கிலீஷ் பார்த்தேன் சார். ஆமாம் சார், நல்லா சாட்டிஸ்ஃபை, நல்லா பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. 3D பார்த்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே வேறு லெவலுங்க, செம்ம. ஆக்சுவலாக அந்த படத்தோட எடிட்டர் வந்து சார்ஸ் கேமரான், அவர் வந்து அவதார் 1 எடுத்ததே சூப்பராக இருந்தது. இதுக்காக நாங்கள் 13 வருஷம், ஐ மீன் ஒரு 9 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம் அடுத்த பார்ட் வருமானு, இப்போ வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக ஃபேன் மட்டும் வந்து பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே இன்ட்ராக்டான ஒரு படம் தான், வந்து பார்க்கலாம். விஷுவலாக கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இந்த பார்ட் பார்த்து நான் நேற்று நைட்டு தான் ஃபஸ்ட் பார்ட் பார்த்து மறுபடியும் பார்த்துருக்கேன். இன்னும் வேற லெவலில் இருக்குது. இது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த பாட்டுக்கான அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அடுத்த பாட்டுக்கான லீடுன்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. கன்ஃபியூஷனாக அதில் சிம்பிளாக ஒரு டயலாகில் முடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட்டுன்னு பெருசாக அதில் ஸ்டோரியே நல்லா பியூட்டிஃபுல்லாக சென்டிமெண்டலாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 3 hoursன்றது எந்த லேக் ஏதாவது இருக்கா? 3 hoursங்கிறது ரொம்ப ஓரளவு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகல, லைட்டாக ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. போரில் அடிக்கும். ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்ததை விட செகண்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப கனெக்ஷன் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். 3D பார்த்தாங்க? ஆ, 3D ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மோசமாக இருந்தது நினச்சி. ஸ்பைடர்மேன் படம்லாம் 3D பார்த்தோம், இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. 3D இருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏன்னா அந்த கனெக்ஷன் வரணும் இல்லையா, அந்த பேண்டோரா வேர்ல்டுக்குள்ள நம்ம கனெக்ஷன் வரணும்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். பட் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த பாட்டுக்கான லீட் இருக்கா? இல்லை, என்கிட்ட இருந்தால் வந்து எதுவும் சொல்லலை, அப்படியே அப்ரப்டாக நிற்கிது ஸ்டோரி. அதுக்கப்புறம் என்ன வந்து தெரியாது. விஷுவல்ஸ் நல்லா இருக்கும், வேற என்ன நல்லா இருக்கு? வேற என்ன சொல்கிறது, அவ்வளோ சொல்லிட்டு போவேன். விஷுவல்ஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கணும், எமோஷனலாக இருக்கு. 3D தான் பார்த்தீங்க? ஆமாம். எப்படி இருக்கு 3D எப்போ? நல்லா இருக்கணும், ஆனால் இன்ட்ரோவில் அப்போ கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சு. இது லேக் ஏதாவது இருக்குது? அப்புறம் 3 மணி நேரம்ன்றதுனால ஏதாவது? இல்லை இல்லை, அப்படிலாம் நல்லா இருக்கு. ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இதை பார்க்கவும் ஒரு எப்படி இருக்கு? ஒரு இது கொஞ்சம் நிறைய எமோஷனலாக இருக்குது, கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கும். மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருக்கு? ஆ, நல்லா பண்ணுவேன். லேக்லாம் இருக்குது.